பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான காலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மத்தேயு 8:1 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 8:8, 100 அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 100 பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. 100 இயேசுவனிடத்தில் வந்து வேலைக்காரன் சுகமில்லை, அவனை சுகமாக்கணும் என்று அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அந்த 100 ஒரு தெய்வ பயமுள்ள மனிதன், மிலிட்ரியில் வேலை பார்க்கிறான், இராணுவ பணியாளனாக இருந்தும் கூட, 100 அதிபதியாக இருக்கிற ஒரு செஞ்சூரியனாக இருந்தும் கூட, அந்த மனிதன் தெய்வ பயமுள்ளவனாய் வாழ்ந்திருக்கிறான். அந்த 100 பிரதியுத்தரமாக என்ன சொல்லுகிறான்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து அவனை சுகமாக்குறேன் அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நல்ல ஆளுகளை நாம் போய் இந்த மாதிரி ஆளுகளை உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு சுகம் கொடுத்தா அவனுக்கு இன்னும் பக்தி அதிகமாகும். இவன் ஒரு 100 வேற, ஒரு புறஜாதி மனுஷனாக இருக்கான், நாம் போவோம் அவன் வீட்டுக்கு என்று அவர் சொல்லுகிறார். உடனே அவன் சொல்லுகிறான், ஐயா, என் வீட்டுக்கு நீங்கள் வராதிங்கய்யா, நான் அதுக்கு பாத்திரன் அல்ல. பொதுவாக இந்த ரோமர்கள் ஏற்கனவே அவர்கள் ரொம்ப திமிர் பிடிச்ச ஆட்கள், யூதர்களை மதிக்கிறது இல்லை, அதிகாரம் அவங்க கையில் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு ஆடுவாங்க. ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? என் வீட்டுக்குள் நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. வேண்டாயா, நீங்கள் வாரேன்னு சொல்கிறீங்க, எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் வேண்டாயா, நான் அதுக்கு தகுதியான ஆள் இல்லையா என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்போ என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ள வார்த்தைகள், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் மகத்தான வார்த்தைகள், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை இந்த காலையில் சொல்லுகிறேன், உங்களை குணமாக்கும். ஆண்டவர் வசனத்தை அனுப்பி மக்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு விடுவிக்கிறார் என்று வேதம் 107 சங்கீதத்திலே சொல்லுகிறது. ஆண்டவர் வார்த்தை அனுப்பி மக்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து தான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். இந்த வேளையில் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார், வார்த்தையை அனுப்பி சூழ்நிலையை மாற்றுவார், வார்த்தை அனுப்பி அதிசயங்களை செய்வார், வார்த்தை அனுப்பி அற்புதங்களை செய்வார். அவர் அவர் யார் என்றால் வார்த்தையை அனுப்புகிற தேவர். ஆம், என்னை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார். ஒரு வார்த்தை சொல்லும், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ள வார்த்தை. அதனால் தான் பைபிள் சொல்கிறது, அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை. பைபிளில் நாம் படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். மகிமையை கண்டோம், அது பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், சோத்தரிக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நீ கேட்கிற உங்களுக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை மாத்திரம் அல்ல, உண்மையான வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வார்த்தை, வார்த்தை, அவருடைய நாமம் வார்த்தை என்பதே. அதனால்தான் அவனுக்கு தெரியும், அவருடைய வார்த்தை பயங்கரமானது, ஜீசஸ். அதனால்தான் ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பினார். வாக்கு தத்தம் என்றால் என்ன? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை நம்பினார். மனிதர்கள் ஏன் அவருடைய வார்த்தையை நம்பினார்கள் என்றால், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொல்லி செய்யாமல் இருப்பாரா?
அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரா? பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் சொன்னதை செய்யும் தேவன். அவருடைய வார்த்தை இந்த வேளையில் சொல்கிறேன், அவன் சொன்னான் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்துவிடும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடந்துவிடும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சூழ்நிலைகள் தலைகளாய் மாறிவிடும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பெரிய அற்புதங்கள் அங்கே நடக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் ஓடும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் நோய்கள் சுகமாகும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் வாழ்க்கையே மாறும். நீரே ஆனால் கடல் மேல் நடக்க கட்டளையிடும் என்று அவன் கேட்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வா. கடல் மேல் நடந்தானே, வா என்று அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அவரை மட்டுமல்ல அந்த பேதுருவையும் கடல் மேல் நடக்க வைப்பதற்கு அந்த வார்த்தைக்கு சக்தி இருந்தது. கடல் மேல் நடந்தான், அவன் காற்றையும் புயலையும் பார்த்த பொழுது, அலைகளை பார்த்த பொழுது தான் அவன் மூழ்கி போனான். வார்த்தையை கேட்ட பொழுது நடந்தான், சூழ்நிலையை பார்த்தபோது மூழ்கி போனான். சொல்லுகிறேன், இவ்வார்த்தையை நம்புங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். சூழ்நிலையை நம்பாதீர்கள், சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும், வார்த்தை மாறாது. வானம் பூமி ஒழிந்தாலும் என் வாயின் வார்த்தைகள் மாறுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பிள்ளைப்பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க அவர்களுக்கு கிருபை கொடுக்கும். உங்களுடைய வார்த்தையினால் அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமேன்.